அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப பயனுள்ள மிக முக்கியமான ஒரு 15 பூஜை அறை குறிப்புகள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பூஜை அறை சம்பந்தமான குறிப்புகள் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காக ஒரு சிறப்பு தொகுப்பாகவே கொடுத்துருக்கேன் இந்த பதிவு. இதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே சரி, இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பூஜைகள்லாம் செய்யும் பொழுது. வாங்க பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, கற்பூரம் வந்து நம்ம ரொம்ப நாள் வைக்கும் பொழுது கரையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கரையாமல் இருக்கணும் அப்படின்னா 2-3 மிளகை வந்து கற்பூரோட பால போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை அறையில் வந்து ஊதுபத்தி ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரொம்ப வாசனையோடு எரியணும் அப்படின்னா அந்த முனையை மட்டும் விட்டுடுங்க. மற்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம அதை வைப் பண்ணுற மாதிரி தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நேரமாக இருக்கும், அதே சமயத்தில் வாசனையாகவும் நறுமணமாகவும் இருக்கும். மூணாவது பார்த்தோன்னா, குங்குமமும் மஞ்சளும் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த டப்பாவில் வந்து கொஞ்சமாக கற்பூரத்தை வந்து உள்ளர போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆனாலும் சரி பூஞ்சைகள்லாம் பிடிக்காது, நமத்து போகவும் போகாது. அடுத்தது, பூஜை அறையில் எப்பொழுதுமே வந்து மயிலிறகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மயிலிறகு வந்து குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுலாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க பூஜை அறையில் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில் 1 ரூபாய் நாணயத்தை வந்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போட்டுட்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை படங்கள் வந்து துடைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக விபூதி போட்டு துடைங்க. அப்படி துடைக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக பலபலன்னு இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை படங்களுக்கு வந்து நம்ம பூக்கள் வைக்கும் பொழுது அடிக்கடி கீழே விழுந்துடும். அப்படி விழாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணோட கேப் இருக்கும் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பூ வைக்கும்பொழுது சீக்கிரமாக கீழே விழாமல் இருக்கும், உங்களுக்கு பூ வச்ச உடனே டக்குன்னு நின்றுடும் அதே மாதிரி. அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம திரி எடுப்போம். அது வந்து திரி வந்து அவ்வளோ சீக்கிரமாக விளக்கு வந்து நமக்கு எரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே திரியை வந்து கற்பூரோட பால போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாக சட்டுன்னு வந்து உங்களுக்கு விளக்கு வந்து நம்ம ஏற்றிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூஜை அறையை துடைக்கும் பொழுது தண்ணீரில் வந்து கொஞ்சமாக கற்பூரத்தை போட்டு அதுக்கப்புறமா துடைச்சிங்க அப்படின்னா பூஜை அறையிலையும் சுவாமி படத்துலையும் வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் வண்டு எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். அறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணமாக இருக்கும், நம்ம தெய்வீக கடாட்சமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நம்ம ஏற்றும்போது ரொம்ப நேரமாக வந்து நம்ம பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதை பிடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சட்டனு பிடிச்சிடும் உங்களுக்கு. நீங்களும் ரொம்ப நேரம் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்க வேண்டாம். அடுத்தது, இந்த கற்பூரம் ஏற்றும்பொழுது பார்த்தீங்கன்னா தூபக்கள் வந்து கருப்பாயிடும். அப்படி கருப்பாகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக விபூதியை போட்டுட்டு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு ஏற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக கருப்பாகாது உங்களுக்கு. கருப்பாகாமல் இருக்கிறோம் அப்படின்னா விபூதியை மறைக்காமல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விளக்குலையும் சரி தீபம் ஏற்றும் பொழுது விளக்கோட நுனி பகுதியை வந்து அதை தாண்டி வந்து திரி இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. அந்த நுனி பகுதிக்குள்ளேயே அந்த குழி மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடத்துல அந்த இடத்துல திரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக காற்றுல அணையாது, ரொம்ப நேரமாக வந்து விளக்கு நின்று எரியும்னு சொல்லலாம். அந்த ஜோதியை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அலைப்பாயாமல் சுடர் விட்டு முத்து போல் சின்னதாக குட்டியாக அழகாக எரியும். அடுத்தது, அகல் விளக்கு வைக்கும்பொழுது அடியில் வந்து எண்ணெய் கசியுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் பழைய யூஸ் பண்ணாத நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா அது பின்னாடி பக்கம் கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பூசிடுங்க. பூசிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றணும்னா உங்களுக்கு சுத்தமாக எண்ணெய் கொஞ்சம் கூட வடியாது. அப்படி இல்லைனா பெயிண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில் தரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா விடாப்படியாக சின்ன சின்ன எண்ணெய் பிசுக்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் போகணும் அப்படின்னா விபூதி, அரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப நேரம் நீங்கள் நிற்க வேண்டாம் அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு வந்து நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த எண்ணெய் பாட்டிலிருந்து விளக்குலேருந்தும் எண்ணெய் வந்து ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சொட்டிக்கிட்டே இருக்கும், எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த வெளி பகுதியில் ஒரு காட்டன் கிளாத்னு சுற்றி வச்சுக்கோங்க. அப்படி சுற்றி வச்சுட்டு அதில் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம எப்போ பயன்படுத்தினாலும் வந்து நம்ம தனியாக துணின்னு போய் தேடிட்டு இருக்க வேண்டாம் எண்ணெய் ஊற்றும் பொழுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் எப்பொழுதுமே வந்து ஒரு பேப்பர், இந்த வேஸ்டான நமக்கு நியூஸ் பேப்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த கேலண்டர் ஷீட்டில் டெய்லி ஷீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான பூஜை குறிப்புகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கும் இதே போல் நிறைய பூஜை குறிப்புகள்லாம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி அடுத்தடுத்த வரக்கூடிய பதிவில் பேசுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில்.